श्रीमान वेंकटनाथार्य कविता केकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्दत्तां तदा कवि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राहणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இன்றைய தினம் நாம் ஏழாவது அங்கத்தில் விவசாயம் சுமதி மகாராஜா விவேக இவ மூணு பேரும் சித்திரசாலையில் எம்பெருமானுடைய அவதார சித்திரங்கள் எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற ஒரு சன்னிவேசத்தை நம்ம பார்க்குறோம். இப்பொழுது ராமாவதார சித்திரத்தை பார்த்து ரசிக்கிறார் விவேகர். இதை பார்த்த உடனே இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தில் ராமனை எப்படிலாம் கொண்டாடினாரோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி மறுபடியும் அந்த ராமனோட பார்த்து சந்தோஷப்படுற இது விவசாயின் முகத்தினால சேனாபதி அந்த ராமனுடைய பெருமையெல்லாம் மகாவீர வைபவத்தில் சுவாமி சாதித்த விஷயத்தை அப்படியே சொல்லி சொல்கிறார். அப்பேற்பட்ட ராமபத்ரனாலே லோகம் ஒரு தலைவனை உடைத்தானதாக ஆச்சு. இதுக்கு முன்ன தலை இல்லைன்னாக்க எல்லாம் வீணா போயிடும். இந்த ராமர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நாதன் இது நாள் வரைக்கும் கிடைக்கல. இப்போ ராமராகிற ஒரு நாதன் அவருக்கு கிடைச்சிருக்கா. இப்போ இதெல்லாம் நாத்தீகிருத்தம் சனாத்தீகிருத்தம் என்பதாக சொல்ற. ஆகையால இவரே உலகுக்கு நாதனாக இருந்திருக்க. பகவான் தான் பக்தஜனங்களுக்கு யோகக்ஷேமங்களை அளித்து ஆனந்தத்தை உண்டு பண்றவர்னு அர்த்தம். யோகக்ஷேமம்ன்றது என்னன்னா யோகம் க்ஷேமம் ரெண்டு சப்தம் இருக்கு. யோகம்னாக்க நாம விரும்புறத பெறுவது யோகம், பெற்ற பிறகு அதை பத்திரமா பாத்துக்கிறது இருக்க அது க்ஷேமம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நம்மளே நிறைய தனம் வேணும் ஆசிக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் வீணாக்கிட்டேன்னா என்ன பண்றது? அப்போ அது முதல்ல யோகம் மாத்திரம் இருந்தா போறாது, அதை பரிபாலனம் பண்ணும் ரக்ஷணம் பண்ற சாமர்த்தியமும் வேணும். இது ரெண்டுமே பெருமாள் தான் கொடுக்கணுமே தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படி யோகக்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிற யார் இதை பண்ணுவான்னா நமக்கெல்லாம் நாசனாக இருக்கிறவர் தலைவனாக இருக்கிறவர் தான் இந்த நமக்கு யோகத்தை க்ஷேமத்தை ரெண்டையும் பண்ணுவார். உலகுக்கு இதுக்கு முன்ன ராமாவதாரத்துக்கு முன்பு இந்த மாதிரி ராமர் மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுபவராக யாருமே இல்லை. இப்போ நாதனாக ஆயிட்டார் என்பதை சொல்லி சொன்னார். இப்போ அதை பார்த்த உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கான். இப்பேற்பட்ட ராமனை நாம சேவிச்சிருக்கோமே, இந்த சித்திரத்துல சேவிச்சாலும் பிரத்யட்சத்திலேயே ராமனை சேவிக்கிற மாதிரி இருக்கேன்னு அவர் சந்தோஷப்பட்டார். அப்போ ராமனிடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா ராமனுடைய பராக்கிரமம். ராமர் வந்து தன்னுடைய வீரியத்தினால ஒரு சமுத்திரத்தையே வத்தடிக்கக்கூடிய அவ்வளவு பராக்கிரமத்தை உடையவர். அப்படி இருந்தாலும் கூட சர்வாவஸ்த சகத்பன்ன ஜனதா சம்ரட்சணைக்க உறுத்தினர். இன்னார் இனியார் என்று இல்லாமல் யாரெல்லாம் அந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்றாளோ அத்தனை பேரையும் ரட்சணம் பண்றவனாக இருந்திருக்க. இவன் பிராமணனா இருக்கணும், இல்ல இவன் படித்தவனா இருக்கணும், இவன் வித்வானா இருக்கணும், இவன் வந்து பணக்காரனா இருக்கணும் என்ன எந்த வித பாகுபாடையும் பார்க்காமல் எல்லாருக்கும் ரட்சகனாக இருந்திருக்கார் பெருமாள். அதுதான் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். மீதி பேர்லாம் என்ன சொல் பண்ணுவான்னா தன் தம் வர்க்கம் தன் 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 குலத்தை முதல்ல எடுத்தமானக்க என்ன நம்ம குடும்பத்தை பார்ப்போம், அப்புறம் நம்ம ஊரை பார்ப்போம், அப்புறமா நம்ம தேசத்தை பார்ப்போம். இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு மேல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு பிரிவு பாகுபாடு இப்படி பண்ணிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கிறார். அந்த மாதிரி இல்லாமல் எந்த விதமான பாகுபாடையும் பார்க்காமல் பெருமாள் எல்லாருக்கும் ரட்சணம் பண்றது தான் இதுதான் தன்னுடைய விரதம் தன்னுடைய சங்கல்பம்னு சொன்னவரவ. அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்துல நாம பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் நமக்கு யோகம் க்ஷேமம் எல்லாத்தையும் அவர் நமக்கு நாசனா போயிட்டதுனால நமக்கு எது வரணுமோ அது வர வேண்டியது வர வச்சு கொடுப்பே, அதை பத்திரமா பாத்துக்கிறதுக்கும் அவர் கொடுப்பேரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா நாம அவரிடத்துல இப்ப பிரார்த்திக்க வேண்டியது என்னன்னா என்னுடைய புத்தி தீய மார்க்கத்துல போகக்கூடாது, அதர்ம வழியில என் புத்தி போகக்கூடாது, என் புத்தி எப்பவுமே நல்வழியில தான் போகும்படியாக நீர் பண்ணணும்ன்றத அவர் பிரார்த்திக்கிறாரா மகாராஜா பிரார்த்திக்கிறார். அப்ப அவர் சொல்ற தேவ நலசேது கர்த்தரா அனைனைவ தர்மசேது சம்ஸ்தாபகேன துவயாபி
தார்மிக ஜனஹா கிருதார்த்தி கிரியதே என்ன சொன்னார். நலசேது பெருமாள் சேது பந்தனம் பண்ண அந்த சேதுவை கட்டினது யாருன்னா நலன்றோ விஸ்வகர்மா அவனுடைய பிள்ளை நலன். அந்த நலன்றது அவர் தான் வந்து இந்த சேதுவை கட்டினே, ஆகையால அதுக்கு நலசேத்துன்னு பேரு. அந்த நலசேத்துவை பண்ணின ராமனாலேயே தர்ம சேத்து சம்ஸ்தாபிக்கேன துவையாபி தார்மிக ஜனாக கிருதார்த்தி கிரியத்தை. விவேகன் மகாராஜா இந்த மகாராஜாவாக இருக்கிற ஒன்னாலேயே இந்த தார்மிக ஜனகா கிருதார்த்தி கிரியத்தை. யாரெல்லாம் தார்மிக தர்ம புத்தியோடு இருக்கிற ஜனங்களாக இருந்திருக்காளோ அவெல்லாம் செய்ததை செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆகப் போகிறார்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால அவரை பார்த்து நான் சொல்றேன், ராமகுரான போல நீரும் தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடியவராக நேர் இருக்கேர் என்று தன்னுடைய கணவனான ராஜாவை பார்த்து ராணி சொல்றான். அப்போ விவசாயம் சொல்ற, தேவ அயம் புனகா ஆப்ராதுர்பாவம் அனுகத பரரூபகா சமஸ்த நிகமாந்த சாரபூத கீதோபனிஷத் ஆச்சாரியா பகவான் வாசுதேவா. பக்கத்துல பாக்குற பக்கத்துல பார்த்தா கிருஷ்ணனுடைய சித்திரம் இருந்துருக்கு. இந்த கிருஷ்ணனுடைய சித்திரத்தை பத்தி விவசாயம் சேனாபதி அங்க இருக்கிற ராஜாவுக்கு சொல்ற, இந்த கிருஷ்ணனுடைய விசாரம் இது எப்படி இருக்கு, இந்த சித்திரம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ற. ஆ பிராதுர்பாவகா என்பது அயம் புனகா ஆ பிராதுர்பாவம் அனுகத பரரூபகான். பறக்கச்சேலேருந்து ஆரம்பிச்சு தான் தான் பெருமாள், தான் தான் எல்லா லோகத்துக்கும் நாதன் என்பதை வெளிப்படுத்தின ஒரே அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தான். ராமாவதாரத்துல ராமன் அவதாரம் பண்ணச்சே தசரத சக்கரவர்த்தி நினைச்சுட்டு இருக்க, தசரத சக்கரவர்த்திய பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு மனுஷன், ராமன் ஒரு மனுஷன், நமக்கு எத்தனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் குழந்தைகள் எல்லாம் பிறக்கிற மாதிரி தனக்கும் குழந்தை பிறந்திருக்குன்னு தான் அவர் நினைச்சுட்டு இருக்க. ஆனா விஸ்வாமித்திரர் வந்து சொல்ற வரைக்கும் ராமனுடைய பெருமை அவருக்கு தெரியல. விஸ்வாமித்திரர் சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு சொன்ன, நான் யாகம் பண்ணணும், யாகம் பண்றதுக்கு ரட்சிக்கிறதுக்காக 16 வயசு கூட ஆகாத சின்ன பசங்களாக இருக்கிற ராமனையும் லக்ஷ்மணனையும் நீர் அனுப்பிச்சு வைக்கணும், இதுதான் உன்னிடத்துல பிரார்த்தனைன்னு விஸ்வாமித்திர மகர்ஷி தசரத சக்கரவர்த்தின்ட்டு சொல்ற. ஐயோ இவாள்லாம் 16 வயசு கூட ஆலையே, ரொம்ப சின்ன பசங்களாச்ச, இவாளுக்கு பதிலா நான் 10,000 படை ஆட்களோட கூட நான் வரேன், நானு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்னும் நான் வந்து உம்முடைய யாகத்தை நான் ரட்சணம் பண்றேன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்ற. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்ற, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு, உனக்கு ராமனை பத்தி தெரியாதுப்பா, எனக்கு ராமனை பத்தி தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் யாரு நினைச்சுட்டு இருக்க, மகாத்மா ராமம் சத்திய பராக்கிரமம், இவருடைய பராக்கிரமம் ஒரு சமயத்திலயும் வீணா போனதில்லை, அப்பேற்பட்டவர் இவர் என்பது எனக்கு தெரியும், ராமனை பத்தி எனக்கு தெரியும், நீ கம்மன் இரு, உன் படையும் வேணா நீயும் வேணா, எனக்கு வேண்டியதெல்லாம் ராமர் ராமர் ஒத்தர் தான்னு சொல்லி விசாமித்தர் கேட்கிறேன். அப்பதான் ராமனை பத்தி ராமனுடைய பெருமையை பத்தி தசரத சக்கரவர்த்திக்கு தெரியுது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, பறக்கச்சேயே பெருமாள் 4 கைகளோட பெருமாளுக்கு உண்டான லட்சணங்கள் என்ன, தமத்பூதம் பாலகமம் பூஜை க்ஷணம்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தையா பிறக்கிற 4 கைக்கு சதுர்பூஜம்னு 4 கைகளோடையும் எல்லாம் அந்த பெருமாள் எப்படி பஞ்சாயுதங்களை தரிச்சுருக்காரோ அந்த 5 ஆயுதங்களையும் தரிச்சுண்டு அப்படியே சீவத்ஸவட்சம், அவர் சீவத்ஸவ திருமார்பல சீவத்ஸவம் இருக்கு, கௌஸ்துபம் பீதாம்பரம், இப்படி பெருமாளுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை லட்சணங்களோடையும் அவர் அவதாரம் பண்றேனா. இந்த மாதிரி அவதாரம் முதல்லேந்தே பெருமாள் தான் தன்னுடைய பரத்துவம் அவனுடைய சுவாமித்வத்தை வெளிப்படுத்துற அவதாரம் வேற எந்த அவதாரமும் கிடையாது, கிருஷ்ணாவதாரம் ஒண்ணுதான் அது. அப்பதான் பிரார்த்தனை பண்ற, வசுதேவரும் தேவகி 2 பேரும் சொல்லி பிரார்த்தனை பண்ற, அப்பா கண்ணா நீ இப்படி அவதாரம் பண்ணிருக்க, நீ பெருமாள் சாட்சாதா நீ அவதாரம் பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க 2 பேருக்கும் குழந்தையா பிறந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா கம்சனிடத்துல எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு, நீ இப்படி இருந்து எனக்கு ஒன்னேதானா பண்ணிட்டானா என்ன பண்றது, நீ அதோ ரூபம் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற உம்முடைய ரூபத்தை மறைச்சென்று ஒரு சாதாரண குழந்தை மாதிரி நீ ஆயிடும்னு சொல்லி அவ பிரார்த்தனை பண்ற. அவ பிரார்த்தனை பண்ண பிற்பாடுதான் பெருமாள் குழந்தையா ஆறு. அப்போ அங்க சொல்ற பெருமாள் சொல்லச்சே, என்ன காரணத்துக்காக தான் குழந்தையா பிறந்திருக்க இப்படி சதுர்புஜத்தோட அவதாரம் பண்ணதுன்னு, நீங்க எல்லாம் தபஸ் பண்ணீங்கோ, நீங்க தபஸ் பண்ணச்சே
என்னையே உனக்கு என்ன வரம் வேணும்னு நான் கேட்டேன்னு தேவகிக்கும் வசுதேவருக்கும் சொல்லச்சு, வேற ஒரு வரமும் வேண்டாம் எனக்கு, நீ எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு கேட்ட. இதுக்கு முன்ன ரெண்டு அவதாரத்திலயே நான் ரெண்டு முறை நான் உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன் ரெண்டு ஜென்மத்துல, ஆனா நீங்க அதை தெரிஞ்சுக்கல. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மூணாவது முறையா உங்களுக்கு நான் குழந்தையா பிறந்திருக்கேன்றதுக்கு, அதுக்காக தான் நான் சதுர்புஜத்தோட நான் இங்க அவதாரம் பண்ணிருக்கேன்னு பெருமாள் சொல்றேன். அந்த மாதிரி ஆரம்பம் முதல்ல இருந்தே தன்னுடைய சுவாமித்வத்தை தான் தான் லோகத்துக்கெல்லாம் அதிபதி என்பதையும் வெளிப்படுத்தின ஒரே அவதாரம் கிருஷ்ணாவதாரம். தேவ அயம் புனக ஆப்ராதுர்பாவாத்து, ஆப்ராதுர்பாவம் அமுகத பரரூபா சமஸ்த நிகமாந்த சாரபூத கீதோபனிஷத் ஆச்சாரியா பகவான் வாசுதேவா. இது அடுத்த முக்கியமான விஷயம். அந்த கிருஷ்ணன் அவதாரம் பண்ணது எதுக்காக கேட்கலாம். நாம எல்லாரும் சொல்லுவோம் பாகவதத்துல சொல்லச்சு, இந்த கம்சனுடைய அக்கிரமம் தாங்க முடியாது இருந்துருக்கு, பூமி பிராட்டி ஒரு பசுமாடாக ஆகி பிரம்மாவனிடத்துல போய் அழுதுண்டே சொல்றாளாம், லோகத்துல ரொம்ப ரொம்ப தப்பு பண்றவாழ்லே ரொம்ப அதிகமா போயிட்டா, இவளால இவளுடைய அக்கிரமம் பண்றவாளுடைய ஒரு நிலையினால என்னால பூமி பாரத்தையே தாங்கிக்க முடியாத நான் இருந்துருக்கேன், ஆகையால நீர் தான் எனக்கு ரக்ஷணம் பண்ணணும்னு, கம்சன வதம் பண்ணணும்னா என்னாலாம் கம்சவதம் பண்ண முடியாது, பெருமாளிடத்துல தான் போகணும்னு க்ஷீரார்ணவத்துல இருந்துருக்கிற பெருமாளை பிரார்த்தனை பண்றேன். பெருமாளை பிரார்த்தனை பண்ணதுனால பெருமாள் அவளுக்காக சொல்றன்னா, இப்போ பூமி பிராட்டியினுடைய ஒரு கண்ணீரை துடைப்பதற்காக பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார்னு லோகத்துல இருக்கின்ற வார்த்தை. ஆனா உண்மையில பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், சமஸ்த நிகமாந்த சாரபூத கீதோபனிஷத் ஆச்சாரியோ பகவான் வாசுதேவா. சமஸ்த நிகமாந்த சாரபூதம், எல்லா வேதங்களுடைய சாரமாக இருந்துருக்கிறது பகவத்கீதை. அந்த பகவத்கீதைய எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணும்ன்றதுக்காக கீதோபனிஷத் ஆச்சாரியா கீதோபனிஷத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சு கொடுத்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணவராக இருந்துருக்கிற ஆச்சாரியன் அதுக்காக தான் அவதாரம் பண்ணார்ன்ற சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிற, பிரபூத விபுதத்விஷத்வரண சின்ன விஸ்வம்பர பராபநயனாத்மவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதமதீதயே நிகமசௌததீபஸ்ரியா விபஷ்டித விகீதயா ஜகதி கீதயாந்தம் தமஹ. இருள போக்கடிக்கணும்னாக்க விளக்கு வேணும். இந்த விளக்கு ஒரு குடத்துள்ள வச்சாலோ வீட்டுள்ள வச்சிருந்தாலோ அந்த வீட்டுக்கு மாத்திரம்தான் குடத்துக்கு மாத்திரம்தான் பிரகாசமா இருந்துருக்கும், எல்லா இடத்துலயும் அந்த விளக்கு பிரகாசிக்காது. பெருமாள் என்ன பண்ணாருன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய அஜ்ஞானமாகிற மன விருளை போக்கடிக்கணும்னு, அகவிருளை போக்கடிக்கணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிருக்க, அதுக்காக வேதமாகிற ஒரு மித்த மாடி மாடி இருக்கிற பெரிய ஒரு சௌதத்தோட இருந்துருக்கிற ஒரு வீடு, அந்த மித்த கட்டடத்து மேல கீதைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற ஒரு விளக்கு, அந்த விளக்கை ஏத்தி வைக்கிறாராம். இந்த விளக்குனால எல்லாருக்கும் அந்த பிரகாசம் ஏற்பட்டு, அந்த கீதையினால அந்த பிரகாசம் ஏற்படுறதுனால என்ன ஏற்படுறதுன்னா, அவளுடைய அஜ்ஞானம் போயிடுறது. என்ன மாதிரி அஜ்ஞானம் இருக்குன்றது, அந்த அஜ்ஞானத்துல தான் சுவாரஸ்யமே இருந்துருக்கு. அஜ்ஞானம் என்னன்னா, இந்த சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு, இந்த சரீரத்துக்கே நாம இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்காகவே நாம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற இருக்கு. இந்த ஆத்மா வெளில போயிடுச்சுனாக்கா இந்த சரீரத்தை யாரும், இந்த உடம்ப யாரும் லட்சியம் பண்றவா இல்லை. எத்தனை வச்சுட்டு முடியும் இந்த ஆத்மா, இந்த சரீரத்தை கொண்டு கடாச வேண்டியதுதான் எங்கேயோ ஒரு இடத்துல. ஆகையால சரீரத்தை, இது ஒரு நாளைக்கு அழியக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த சரீரத்துக்காக நாம சிரமப்படக்கூடாதுன்றத தெரியப்படுத்துறது, இது ஒரு பிரமம். இது எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம், நாமளே பண்றோம், நாம தான் பண்றோம், நாம தான் பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நாம பண்ணல, பெருமாள் நம்மள பண்ணி வைக்கிறன்றதுதான் முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட உபதேசத்தை பண்றதுக்காக தான் ஏற்பட்டது அந்த கீதை. அங்க சொல்லச்சு, இந்த அஜ்ஞானம் நமக்கு இருக்கிற அஜ்ஞானம்ன்றது ஒரு வஸ்துவை சரியா புரிஞ்சுக்காத இருக்கிறது தான் அஜ்ஞானம்ன்றது. அப்போ இப்படிப்பட்ட நம்ம சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறது ஒண்ணு, நாம சுதந்திரமா இருந்துருக்கோம்னு ஒண்ணு, இப்படிப்பட்ட அஜ்ஞானங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக தான் பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணி
கீதோபதேசம் பண்ண அப்பேற்பட்ட அவதாரம் என்பதாக சொல்றார். கம்சத்வம்சைக வீரஹந்தனுஜபடஹ தக்ஷோணி துர்ஜாஹத பந்துஹ கோபீனம் பிராணமித்ரம் குருசுத புனருஜீவனோதார கீர்த்தி நாதஹ விஷ்ணந்தகாதே நரகபுரவதூ பத்ரபங்காபஹாரி பாஞ்சாலீ வல்லபானாம் பிரதன முக சுஹ்ருதி பஞ்சமாம் நயசாரஹ. பெருமாள் கண்ணன் தன்னுடைய அவதாரத்திலிருந்தே தான் சுவாமி என்பதை நிரூபிச்சிருந்தே அவதாரம் பண்ணேன்றத சொல்லி சொல்ற. இப்போ அடுத்த விஷயத்த சொல்ற. கம்சத்னு சொல்லுச்சு பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்லி மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக எல்லோரும் கருதுகிறார்கள். அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணது என்னன்னா, இது பஞ்சசு வேதேஷு பஞ்ச ததேவாதம். இந்த மகாபாரதத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருந்தவர் கண்ணன் தான். முதல்ல பெருமாள் என்னென்னத்துக்கெல்லாம் அவதாரம் பண்ணேருன்றத சொல்றார், வரிசையா சொல்றார். ஹம்சத்வம்சைக வீரகா அப்படின்னு. இப்போ மதுரா பிராப்பியனத்திருக்கிறது மகாபாரதத்துக்கும் சங்கிரிக்கத்தேங்க. கண்ணன் மாதிரி வீரன் யாருமே கிடையாது. கண்ணன் மதுரா பட்டணத்துல அவதாரம் பண்ண, அதுவும் ஒரு ஜெயில தான் அவதாரம் பண்ண. இப்படி ஜெயில அவதாரம் பண்ணா கூட அவரே உபதேசம் பண்றார், அவரே சொல்றார். இங்கேருந்து இந்த யமுனையை தாண்டிட்டு நீ அனண்ட பக்கம் போனேனாக்க அங்க திருவாயர்பாடி இருந்துருக்கு, அந்த திருவாயர்பாடியில நந்தகோபுரம் யசோதா பிராட்டியும் இருந்துருக்கா, அவளிடத்துல கொண்டு போய் என்னை விட்டுடுன்னு சொல்லி கண்ணன் சொல்ற. ஆகையால அந்த திருவாயர்பாடிக்கு கண்ணன் போறேன். இப்ப கண்ணன்ல இருந்த பிற்பாடு திருவாயர்பாடியில இருக்கிற கண்ணனை கம்சன் தெரிஞ்சுட்டான், கண்ணன் தான் திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கா, இந்த கண்ணன் மூலமா தான் தனக்கு பிராணவியோகம் ஏற்பட போறதுன்றதையும் தெரிஞ்சுட்டான். எப்படியானா கண்ணனை மதுரைக்கு வர வச்சு திருவாயர்பாடியில இருந்த வரைக்கும் எந்த ராட்சசால அனுப்பிச்சாலும் கண்ணனை வதம் பண்ண முடியல, கண்ணனை அழிக்க முடியல. ஆகையால மதுரைக்கு வரவழிக்கணும்னு சொல்லி வரவழிக்கிறார். இதுக்கு அக்ரூரர்னு ஒத்த அவரை கூட்டு அனுப்பிச்சு வைக்கிற. இந்த அக்ரூரரை அனுப்பிச்சு வைக்கச்சே அக்ரூரர் சொல்றேன், அப்பா நான் போகச்சேயே ஒரு சந்தோஷத்தோட போறேறான், நான் போய் கண்ணனை பார்க்க போறேன். கண்ணனை பார்த்த உடனே கண்ணன் துரேந்து என்ன பார்ப்பேன், அவர் கல்லு மேல உட்கார்ந்து இருப்பேர், கல்லு மேல உட்காந்து புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பேன், அங்க எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன். நான் கண்ணனை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையாது, அப்படியே அவர் திருவடியில நான் விழுந்துட போறேன். விழுந்த உடனே என்ன கண்ணன் என்ன பண்ணுவார் தெரியுமா, அக்ரூரா அப்படின்னு சொல்லி என்ன ரெண்டு கையாலையும் தூக்கி அணைச்சு பேர். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு போறேறான் அவர். இப்படி நினைச்ச மாதிரி அவரும் நடக்கிறார், நடந்த கண்ணனும் அதே மாதிரி பண்றார். இந்த கண்ணனை அழைச்சிட்டு அவர் மதுரா பட்டணத்துக்கு போறார். அங்க திருவாயர்பாடியில் இருந்த கோபியர்கள் மொத்த பேரும் சொல்றான், உனக்கு யாரா இந்த பேர் வச்சா அக்ரூரன்னு பேர் வச்சிருக்கான், நீ எங்க மொத்த பேருக்கும் 500,000 கோபியர்களுக்கும் நாசனாக இருந்துட்டு இருக்கிற கண்ணன் என்ன எங்கள்டேந்து பிரிச்சு அழைச்சு போறிய, நீ குரூர சுவாவத்தை உடையவன்தானே தவிர உன்னை போய் அக்ரூரன்னு எப்படிப்பா பேர் சொல்லுவா, உன்னை யார் பேர் வச்சான்னு தெரியலையேன்னு இவாள்லாம் கதர்ற. இப்படிப்பட்ட கண்ணன் இவர் அழைச்சிட்டு போறே மதுரா பட்டணத்துக்கு போறே. அங்க போகிற வழியெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இப்ப அந்த உள்ள போடச்சேயே கோலையாபீடம்னு ஒரு யானை, யானையை கொண்டு அழிக்கும்படியாக கண்ணனை துவம்சம் பண்ணும்படியாக பாக்குறான் கம்சன். அதுக்கடுத்தது உள்ள போன அந்த யானையை போட்டு அந்த யானை தந்தத்தை கோட்டுக்கால் கட்டின் மேல்னு சொல்ற. இந்த கோலையாபீடத்தினுடைய நாலு தந்தத்தோட இருந்துதான் யானை. அந்த நாலு தந்தத்தையும் பிடிங்கிட்டு கண்ணன் படுத்துக்கிற கட்டிலுக்கு காலா எடுத்தான் நாலு தந்தமும். இதுதான் அங்க சுவாரஸ்யமான விஷயம். ஆண்டாள் அனுபவிக்கிறார் கண்ணனை. அப்போ உள்ள போறே, உள்ள போனா மல்லர்களை கொண்டு மல்யுத்தம்ன்ற வியாஜத்துல யானா கண்ணனை கொண்டு கண்ணனை துவம்சம் பண்ணிடணும்னு பாக்குற. இவ பந்தடிக்கிற மாதிரி அந்த மல்யுத்த வீரால அவளுக்கு சாணூரம் முஷ்டிக்குன்னு சொல்ற வீரனை இவா ரெண்டு பேரையும் தூக்கி மேல உட்காந்து இருக்க, ஆசனத்துல உட்காந்து இருக்க கம்சன் மேல எட்டு அடிச்சு கம்சத்தையும் கம்சனையும் வதம் பண்ணிடுறேன். ஆகையால கம்ச துவம்சைக வீரகா ஏக வீரகான் அந்த தத்வம்ச அவருடைய துவம்சம் இருக்க, கம்சனுடைய துவம்சம்ன்றது வேற யாராலையும் பண்ண முடியாதது.
அந்த காரியத்தை அவர் பண்ணதுனால கம்ச துவம்சைக்க வீரகா என்று சொன்னார். அதுக்கப்புறமா தனுஜ பட ஹத க்ஷோணி துர்ஜாத பந்து என்பதாக அடுத்ததாக சொல்லி சொல்றார். தனுஜ பட்டஹத க்ஷோணி துர்ஜாத பந்து கோபீனாம் பிராணமித்ரம் குருசுத புனருஜீவனோதார கீர்த்தி என்பதாக சொல்லி சொல்றார். க்ஷோணி துர்ஜாத பந்து, இப்போ கம்சனை அழித்தவனாக இருந்திருக்கிறவ, ரெண்டாவது பூமி பிராட்டி ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணா தன்னால இந்த ராட்சதர்களுடைய பலு சுமை, தனுஜ பட ஹத க்ஷோணி துர்ஜாத பந்துன்னு அவளால பூமியை அப்படியே அழிஞ்சு போயிட்டான். அவளை ஆபத்துல இருந்து மீட்டவனாக இருந்திருக்கிறவர் அந்த பூமி பிராட்டிக்கு பந்துவாக இருந்திருக்கிறவர் பெருமாள் என்பதை சொன்னார். கோபி நாம் பிராணமித்ரம், கோபிகள் மொத்த பேருக்கும் பிராணதேசனாக, அதாவது பிராணமித்ரனாக ரொம்ப ரொம்ப பிரியமான நண்பனாக பெருமாள் விளங்கினார். கோபி நாம் பிராணமித்ரம் குருசுத புனருஜீவனோதார கீர்த்திகி, குருசுத புனருஜீவனோதார கீர்த்திகின்னா சாந்தீபினி மகர்ஷியினுடைய ஒரு கோபி நாம் குருஜன் குருசுத புனருஜீவனோதார கீர்த்திகின்னா கண்ணன் சாந்தீபினி மகர்ஷி இடத்துல போய் குருகுல வாசமாக வேதம்லாம் கத்துண்ட, எல்லாம் முடிஞ்செடுத்து குருதட்சிணை கொடுக்கணும். குருதட்சிணை கொடுக்கறதுக்காக அவர் சாந்தீபினி மகர்ஷியை பார்த்து கேட்கிறேன், உமக்கு என்ன வேணும்னு சொல்றாரோ அதை நான் குருதட்சிணையா கொடுக்குறேன்னு கண்ணன் கேட்கறே. அவர் எனக்கு என்னப்பா, நான் இங்கே ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன வேணும், இங்க இருக்கிற பழங்காய் நான் காட்டுந்தான் போறோம், எனக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம், குருதட்சிணை வேணாம், ஒன்றும் வேணாம்னு அவர் சொல்லிவிடுறேன். சொன்ன இல்லை இல்லை, உமக்கு என்ன உணவோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணும் வேணாம், என்னுடைய மனைவி பக்கத்துல இருந்துருக்கா, ரிஷி பத்னி இருந்துருக்கா, அவளுக்கு எதனா ஓணுமான்னு கேளு அப்படின்னா, அவள் போதா அவளை போய் கேட்கிறேன், இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் என்ன கொடுக்குறோம், நாங்கெல்லாம் ரொம்ப கேதத்துல இருந்துருக்கோம், நாங்க எத்தனை நாள் வரைக்கும் ஜீவிக்க போறோம்ன்றது தெரியல, ஜீவிக்கிற நாள்லயும் அவ்வளவு துக்கத்தோட இருந்துருக்கோம், இதுக்கு என்ன துக்கம், உனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு, எனக்கு 10 வயசு ஒரு குழந்தை இருந்தா, அந்த 10 வயசு குழந்தை சமுத்திரத்துல அச்சம் போயிட்டான், அவனை நீ என்ன திருப்பி அப்பனால கொண்டு கொடுக்க முடியும், ஆகையால உன்னை போய் நான் என்னத்துக்கு கேட்கறது, நானு நான் வந்து முடியாத ஒரு விஷயத்துல நாங்களே துக்கத்துல இருந்துருக்கச்சே, எங்கள்ட போய் இது வேணுமா அது வேணுமான்னு ஒண்ணும் இல்லை, ஏதோ நாங்க காலத்தை போக்கி அடிச்சுட்டு இருக்கோம், அந்த பிராணதாரணத்துக்கு உண்டானதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா, உனக்கு என்ன உன் பிள்ளை வேணும் அவ்வளவுதானே, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன். அங்கையால குருசுத புனர்ஜீவனோதார கீர்த்திகின்னு, குருசுத்தமாராக இருந்த குருசுத்தன் அந்த சாந்திபினி மகர்ஷியனுடைய பிள்ளை, அவர் என்னைக்கோ பிரபாதன்ற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல அடிச்சும் போயிட்ட, அந்த அடிச்சும் போன குழந்தைய புனருத்தாரணம் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருக்க, அது கண்ணனுடைய ஒரு பெரிய விசேஷம். கண்ணன் பண்ண காரியத்தை பெரியாழ்வார் சொல்றார், அதிமானுஷ ஸ்தவத்துல இவன் சொல்ற என்னன்னா, சஞ்சீவயம் ஒரு கறிக்கட்டைய உருவே தெரியாத ஒரு கறிக்கட்டை இது இருக்கு, கறிக்கட்டை இருக்கு, அந்த கறிக்கட்டைய பரீட்சித்த மகாராஜாவாக ஆக்கினவன் ராஜகுமாரனாக ஆக்கினார், அது கண்ணனுடைய பெருமை. பஸ்மன் உபாகித நரேந்திர குமாரபாவம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பலா போன ஒரு குழந்தைய ராஜபுத்திரனாக ஆக்கினதுன்றது பெருமாளுடைய ஒரு விசேஷம் அது. அதே மாதிரி எங்கயோ இதுவாவது நேர பாக்குறோம், ஒரு குழந்தைய கறிக்கட்டையா இருக்கிறத பாக்குறோம், பார்த்ததுனால இந்த குழந்தைய ராஜகுமாரன் ஆக்கிட்டேன்னார். இந்த வஸ்து அந்த ரிஷிகுமாரர் வந்து எங்க போனார் என்னன்றதே தெரியாது, சமுத்திரத்துல விழுந்த இடம், அந்த ரிஷிகுமாரரையும் மறுபடியும் மீட்டு கொடுத்துருக்கேன்னாக்கா அது கண்ணனுடைய பெருமையை சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொரு ஒரு விருத்தாந்தம் மூணாவது விருத்தாந்தத்திலயும் அதிமானசத்தவத்துல சொல்ற மூணாவது விருத்தாந்தம் என்னன்னா, ஒரு பிராமண கண்ணன் யாகம் பண்ணிட்டு இருக்கார், யாக தீட்சையில இருந்துருக்க, யாக தீட்சையில இருந்துட்டே இருக்கச்சே அங்கேருந்து ஒரு பிராமணன் ஓடி வர்றாரு, ஓடி வரைச்சு அப்பா எனக்கு இது வரைக்கும் 3 குழந்தை பிறந்தது, அந்த 3 குழந்தையும் பிறந்த உத்தர கணத்துல காணாத போயிடுச்சு, இப்ப 4வது குழந்தை அந்த பிரசவத்துக்கு ஒரு தகுந்த தருணத்துல என்னுடைய மனைவி இப்ப இருந்துருக்கா, நீதான் இந்த குழந்தையானா நீ காப்பாத்தி கொடுக்கணும்னு ஓடி வர. அப்ப கண்ணன் சரி நான் வியாகம் போனா போயிட்டு போறது, நான் உன போய் ரட்சணம் பண்றேன், நான் போறேன்ட்டு போறேன்,
அப்ப அர்ஜுனன் பக்கத்துல இருந்துட்டு சொல்றான், நீ என்னத்துக்கு யாகத்தை விட்டு போனோம், யார் வேணா வரட்டும், நான் ரட்சணம் பண்றேன்னு சொல்லி சொல்றான். எந்த பர்ணசாலையில ஒரு குடிசையில அந்த குழந்தை பிரசவிக்கிறதுல நிலையில அந்த பிராமணனுடைய மனைவி இருந்துட்டு இருக்காளோ, அந்த பர்ணசாலை முழுக்க ஒரு ஈ எறும்பு கூட உள்ள போக முடியாதபடி தன்னுடைய அம்பால போட்டு மூடி எல்லாம் பண்ணிட்டான். மூடி பண்ணி எல்லாம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 1 மணி கழிச்சு அந்த பிராமணர் வெளில வரு. வெளில வந்தா இந்த வாட்டியும் அந்த குழந்தை காணாது போட்டு, இந்த 4வது வாட்டியும் அந்த குழந்தை காணாது போட்டு, அர்ஜுனனை தர தரன்னு அவன் சொக்காய பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அண்ணன் கிட்ட. இவனை போய் என்னன்னு அலட்சிய வச்சு, நான் பிரார்த்தனை பண்ணது ஒன்னதான், நீ தான் எனக்கு இந்த குழந்தைய ரட்சணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன், நீ உனக்கு வேணா அர்ஜுனன் பெரிய வீரனா இருந்துட்டு போட்டோம், தோபார் அவனால பண்ண முடியல, இந்த வாட்டியும் எனக்கு குழந்தை காணாது போயிட்டு சொன்னான். அப்போ பெருமாள் கிளம்புறான், இந்த 4 குழந்தையுமே அந்த சீவைக்குண்டத்துக்கு போயிட்டான், அதாவது விஷ்ணுலோகத்துக்கு போயிட்டான். பிராட்டிமாரெல்லாம் கண்ணன் வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சே திரும்பி வரலையேன்றதுக்காக, கண்ணனை பார்க்கணும்ன்றதுக்காக வரவழைக்கு ஒரு உபாயமா இதை பண்ணலாம். அப்புறம் அங்க போய் அந்த சாந்தான லோகம்னு சொல்லி சொல்றது, அந்த விஷ்ணு லோகத்துல இருந்து அந்த குழந்தைகளை மீட்டு பிராமணனுக்கு கொடுத்தேர்னு அந்த மகாபாரதத்திலையும் விரத்தாந்தங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. அந்த பிரகாரத்துக்கு பெருமாளுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற, குருசுத புனர ஜீவனோத்தார கீர்த்தி நாதா விஷ்ணியந்தகாதேஹி நரகபுரவது பத்ர பங்காபஹாரி. அடுத்து அதுக்கப்புறமா அந்தக யது இப்படி இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்று பெரிய, அதாவது அவளுடைய வாழ்க்கெல்லாம் இவர் பெரிய நாதனாக இருந்துருக்க என்பதாக சொல்லி சொல்றார். அந்தகான்னு சொன்னோம்னாக்கா கண்ணனுடைய உதாரமான கீர்த்தின்னாக்க பெரிய வார்த்தைய சொல்லி சொல்ற. இந்த விற்த்தாந்தத்தை காட்டிலும் இன்னும் ஒரு விசேஷம் ஒன்று இருந்துட்டு இருக்கு. இது என்ன பெரிய பிரமாதம் என்ன சொன்ன, ஒரு ஜீவனம் தானே பண்ணி கொடுத்தேர், இது என்னன்றது வேணும் நினைச்சிருந்துருக்கலாம் நாமோ. இதை காட்டிலும் இன்னும் ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு, பெருமாளுடைய ஔதர்யம் என்றது இருக்குன்னார். ராஜ்யா நரகத்து எதுவம்சத்து லோகோத்தர அபிவிருத்தி அனேனேத்தியாக நாச. யதுவம்சத்துல இருக்கிறவாள்லாம் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்கு தகுதியற்றவர்களாக இருந்தார். அதுக்கு பெரிய மீமாம்சையில விசாரம்லாம் இருந்துருக்கு, ஏன் ராஜ்யத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு தகுதியற்றவர்களாக யதுவம்சத்துல பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் பெரிய விசாரம். ஆனா இந்த இடத்துல அவ தகுதி இல்லாதவர்களாக இருந்ததுனால அவளையும் ஒரு உத்தாரணம் பண்ணி அவளையும் ராஜசாசனம் பண்ணும்படியாக பண்ணிவிட்டவர். அது கண்ணனுடைய ஒரு ஔதாரியத்தை சொல்லி சொல்றது. அப்புறமா நாதா இந்திரனுடைய பிரார்த்தனையினால, இது அவதாரத்தினால மாத்திரம் இல்லை, அதாவது ஏற்கனவே பூமி பிராட்டி அவளுடைய பிரார்த்தனையினால கண்ணனாக அவதாரம் பண்ணி கம்சன் எல்லாம் வதம் பண்ணார். இப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, விருஷ்ணியந்தகாதேகே நரகபுரவது பத்திர பங்காபஹாரின்னு சொல்லி சொல்ற, நரகாசுரனுடைய புறத்துல அங்க இருந்துட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பத்திரபங்கம்னாக்க அவெல்லாம் உடம்பெல்லாம், அதாவது அந்த புறத்துல இருக்கிறவாள்லாம் தங்களுடைய உடலை அலங்காரம் பண்ணிப்பாடலாம் வாசன திரவியங்கள்னாலாம். அது யார் பண்ணுவான்னா கணவன் இருக்கிறவா தான் பண்ணிப்பா. கணவனே இல்லாதபடி அந்த அந்த அலங்காரம் இவளுக்கு இல்லாதபடி பண்ணிட்டேறான் என்பதாக சொன்னார். பத்ர பங்காபஹாரி பாஞ்சாலி வல்லபானாம் பிரதன முக சுகிருத்து பஞ்சமாம் நாய சாரகாம். பாஞ்சாலி திரௌபதி, திரௌபதியினுடைய கணவன்மார்களாக இருந்துருக்கிற 5 கணவன்மார்களான 5 பேருக்கும் அவளுக்கெல்லாம் வல்லபானுக்கு பிராணநாசனாக இருக்கிறதுக்கெல்லாம் பிரதன முக சுகிருத்து பஞ்சமாம் நாயசாரகா. அவர் பத்து அவர் போர் காலத்துல அவளுக்கு பல விதமான ஒரு சௌகரியத்தை பண்ணி வச்ச, அதே மாதிரி அவர் தூது போக சொன்னா தூது போனார், தேர் ஓட்ட சொன்னா தேர் ஓட்டினார், அவ என்ன இட்ட வழக்காக ஆகினார். ஆகையால பிரதனமுகம் தூத்தியம் வா சாரத்தியம் வா, சாரதியாக இருக்கிறதோ தூதனாக இருக்கிறதோ எதெல்லாம் அவளுக்கு தேவையாக இருந்துருக்கோ
அவளுடைய ரக்ஷணத்துக்கு உபயோகமாக இருந்திருக்கோ அது மொத்தத்தையும் பண்ணவர் சுகிருத்தாக அவர் விளங்கினார் என்பதாக சொல்றார். பாண்டவான் துஷதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகன்னு சொல்றார். துஷதன்மன் அபோக்தவியம் துஷந்தம் நெய்வ போதேது, பாண்டவான் துஷதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவான்னு சொல்லிருக்க அப்படினால எதிரிகளாக இருந்திருக்கிறவா அவளை நாமளும் சாப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாது, அவாத்துல போய் நாமளும் சாப்பிடக்கூடாது. அப்ப துரியோதனன் கேட்கிறான், நான் என்ன உனக்கு எதிரியான்னா, அப்ப நீ எனக்கு எதிரி இல்லை, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மபூத்தாளாக இருந்திருக்க, நான் வெறும் சரீரமா தான் இருக்கேன், எனக்கு ஆத்மாவா இருக்கிறவா பாண்டவர்கள் தான், அவளை துவேஷிக்கிறதுனால நீ எனக்கும் துவேஷி ஆயிட்ட, அகையில் தான் உங்காத்துல வந்து நான் சாப்பிடலன்னு சொல்லி சொல்றார் கண்ணன். அப்படி பாண்டவாளுக்கெல்லாம் சுகிருத்தாக விளங்கினவர் பாஞ்சாலி வல்லபானாம் பிரதம்ன முக சுகிருத்து பஞ்சமாம் நாய சாரகா. அந்த பஞ்சமாம் நாயம்னு சொல்றது பாரத பஞ்சமம் வேதகான்னு சொல்லியிருக்கு. அது ஆரம்பிக்கச்சேயே நாராயணன் நமஸ்கிருத்தியான்னு ஆரம்பிக்கிறது. ஆகையால அந்த பாரதம் முழுக்க சொல்ற விஷயம் என்னன்னாக்க நாராயணனை தான் சொல்றார் என்பதை சொல்லி சொல்றார் பஞ்சமாம் நாயத்துவன். அமினாக்கில பூத்தனா செகட யமலார்ஜுன அரிஷ்ட பிரளம்ப தேனுக காளிய கேசி குவலையா பீட சாணூர முஷ்டிகாதி துஷ்டஜன மர்தனேன கோபாலகுல சம்வர்தனாய சமுத்ருதி கோவர்தனா. திருவாயர்பாடியில இருந்து நடந்த நிகழ்ச்சிகள் மொத்தத்தையும் வரிசையா சொல்லி முடிச்சுடுறேன். அமுனாக்கில பூத்தனா செகட முதல்ல ஆரம்பம் பூத்தனா. அந்த பூத்தனையே வந்து அப்பெருமாள் நிக்கட்டே சின்ன சாமையா வினிச்சின் நிகமாந்தை ரதுநாபி மிருக்கியமானம் யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளின் யமுனா சாட்சிக யௌவனம் விவானம்னு கோபால விம்சதியில ரொம்ப அத்தியுதமா சொல்லியிருக்கார். கோபால விம்சதி முழுக்கவே சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய அவதார திசையில திருவாயிர்பாடியில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பிரத்யட்சமா அவர் மறுபடியும் காண்பிச்சேரான். எப்படி பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால வால்மீகி ஹசிதம் பாஷிதம் செய்வன்னு ராமனுடைய சிரிப்போ ராமனுடைய பேச்சோ எல்லாத்தையும் அப்படியே பிரத்யட்சமா பார்த்து ராமாயணத்தை எப்படி பண்ணேரோ அதே மாதிரி கோபால விம்சதியும் கூட அதே மாதிரி தேவகிக்கு கண்ணன் வந்து அவள் புலம்புற எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் யசோதைக்கு பெற்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, நீ வரச்சையே பெரியவனா வந்துட்டேன், நீ பாஞ்சு பையனா தானே வந்திருக்க, நீ பால லீலாம் என்னால பார்க்க முடியாத போயிடுதேன்னு சொல்லி அவ புலம்புற. அப்ப நீ விசாரப்படாதுமா, அப்ப என்ன நடந்ததோ நடந்தது மொத்தத்தையும் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி அங்க திருவாயிரபாடியில கண்ணன் நடத்தின அத்தியாச்சரியமான வைபவங்கள் எல்லாம் அப்படியே காண்பிக்கிறார். அதே மாதிரி சுவாமி தேசிகனுக்கும் அவர் கண்ணன் பெருமாள் காண்பிச்சேருன்னு பெரியவர்களுடைய சம்பிரதாயம். அப்படி தாம் பிரத்யட்சமா சேவித்தது தான் கோபால விம்சதியாக சுவாமி சாதிச்சிருக்க என்பது. அந்த ரீதியில இப்ப இந்த இடத்துல வரிசையா சொல்லிடுறேன் திருவாயிர்பாடியில் நடந்த நிகழ்ச்சி மொத்தத்தையுமே. அமுனாக்கில பூத்தனா முதல்ல பூத்தனையும் மாய்த்தார். பூதனா விருத்தாந்தம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய சன்னியம் சன்னியபானம் கொடுக்கறதுக்கு வர மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி வந்து பெருமாளையே விஷமிஸ்ரம்னு சொல்ற விஷத்தோடு சேர்ந்ததாக இருந்துருக்கிற சன்னியத்தை கொடுத்தா, ஆனா அது ரகசியமா இருந்துதான் பெருமாளுக்கு, அது சாப்பிட்டாலும் அது அனுபவிச்சு சாப்பிடக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லி சொல்ற. அப்படி அந்த பூத்தனைக்கும் பெருமாள் மோட்சத்தை கொடுத்து அதுதான் கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அது அவளு அதுதான் முதல் முதல்ல பெருமாள் வதம் பண்ணது. இது ரெண்டு இடத்துலயும் ஒரு பார்க்கணும். ராமாவதாரத்துல ராமனும் முதல் முதல்ல ஒரு பெண்ணை தான் வதம் பண்றேன், தாட்டக்கை தான் வதம் பண்றேன். கிருஷ்ணாவதாரத்திலையும் கிருஷ்ணனும் ஒரு பெண்ணை தான் வதம் பண்றேன், பூத்தனா ரூபமா வந்தது. இதுக்கு என்ன இதனால ஸ்ரீவதம் தோஷம் இல்லையான்னாக்க இந்த ஸ்திரீகள்ட தான் ஜாகிரதையா இருக்கணும்ன்றதுக்கு தெரியப்படுத்துறேன். அவ எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆகையால அந்த விபரீத லோகத்துக்கே விபரீதத்தை உண்டு பண்ணக்கூடியவளாக இருந்தாள்னாக்க அவளை வதம் பண்றதுனால தோஷம் இல்லைன்னு அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் விஸ்தாரமா சொல்றார் ராமாயணத்துல. அதையே பெருமாள் இந்த இடத்துலயும் வச்சுட்டு பூத்தனையே வதம் பண்றார். இதுக்கு அடுத்தது சகடாசுர வதம். இது வண்டியின் கீழே குழந்தைய விட்டுருக்கு, அந்த வண்டிக்குள்ள ஆவேசம் பண்ணிக்கிறான் ஒரு அசுரன் அப்படியே பண்றான். அப்போ கண்ணன் தாலை படுறது, கால் பட்ட உடனே அப்படியே தூள் தூளா போயிடுறது, அது வண்டி பெரிய ஒரு சப்தம் கேட்கறது. இது கிராமத்துல இருக்கிற சூழ்நிலையை நினைச்சு பார்க்கணும். கிருஷ்ணாவதாரத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைய நினைச்சு பார்க்க கூடாது. கிருஷ்ணாவதாரம் கிராமத்துல அந்த
கட்ட வண்டி இருக்கும், அந்த கட்ட வண்டியின் கீழே குழந்தை நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் குழந்தை எல்லாம் ஒட்டு வைப்பா. அது மாதிரி ஒரு சன்னிவேசத்துல தான் நடந்தது. இதுலயும் கூட நாராயண யுகத்துல ஆச்சரியமா சொல்லுவார் அவர் பட்டத்ரி, இது பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய ஓசை கேட்டுதான். ஓசை கேட்டா என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல, அந்த வண்டியா நொறுங்கி விழுந்துருது, கண்ணன் சிச்சுட்டு இருந்துட்டு இருக்கேன் காலை எட்டு. அங்க பக்கத்துல இருக்கிற பாலக்கள் எல்லாம் விளையாடினெல்லாம் சொன்ன மயாதிருஷ்டம் மயாதிருஷ்டம்னு சொல்லி சொல்றாளா அந்த குழந்தைகள்லாம். நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு, என்னடா பார்த்த நீ அப்படின்னு. கண்ணன் காலால இப்படி இப்படி உதச்சார், உதச்ச உடனே இந்த வண்டி மொத்தம் திடீர்னு கீழே விழுந்து போச்சு, மொத்தம் உடஞ்சு போச்சு, இவ்வளவு சப்தம் வந்தது, இதுல இருந்து இந்த ராட்சசனும் இந்த விழுந்து கிடக்கிறான். நான் தான் பார்த்தேன், கண்ணனுடைய கால் பட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆச்சு, கண்ணன் எட்டி உதச்சதுனாலதான் ஆச்சுன்னு பட்டதிரி ஆச்சரியமா சொல்றாரு. இந்த இடத்துல யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளின்னு இவா எல்லாம் அந்த திருவாயர்பாடியில் இருக்கிறவங்கலாம் கண்ணன் மேல தோஷத்தை சொல்லி சொல்றா. கண்ணன் கிளை உண்டான், நெய்ய கிளை உண்டான், வெண்ணைய கிளை உண்டான், தயிர கிளை உண்டான், பாலை கிளை உண்டான்னு சொல்லி சொல்றா. இது மொத்தத்தையும் போய் யசோதை பிராட்டியினோட சொல்லச்சு, யசோதை பிராட்டினால தாங்கிக்க முடியல, இப்படி பண்ணிட்டியா இப்படி பண்ணிட்டியான்னு. இது கூட கஷ்டம் இல்லையா, இவாத்துல இருந்த நெய் அவாத்துல இருந்த நெய் மொத்த நெய்யும் சாட்டையானாக்கா உன் வயருக்கு என்ன ஆயிடுமோன்னு அவளுக்கு பயமா. ஆகையால இங்க வந்து இவனை போட்டு கண்ணனை கூட்டு போட்டு உரல்ல கட்டுறா. அந்த உரல்ல கட்டுறதையும் கட்டுண்டான் தான் அர்த்தம், அண்ணன் தான் கட்டுண்டானே தவிர அவ கட்டினான்றது கிடையாது. ஏன்னா எவ்வளவு பிரயாசம் பண்ணியும் அவளால கட்ட முடியல. ஆகையால அவனை கட்டி போட்டான். இதை கட்டி போகச்சு சர்வேஷு வசிய விஷய விவரணோதி வீரியம்னு சொல்லப்படுறது அதிமான சுத்தவத்துல சொல்ற. வசிய விஷய விவரணோதி வீரியம்னு யாரெல்லாம் அவனுக்கு வசியமானவர்கள்னு இருந்துருக்காளோ அவளிடத்துல தான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறாளோ. நம்ம ஆத்திலேயே பார்ப்போம், நமக்கு ரெண்டு பசங்க இருக்கு. அந்த ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன் சாத்விகனா இருக்கான், இன்னொரு பையன் துஷ்டனா இருந்துருக்கான். அந்த சாத்விகனா இருந்த பையன் மார்க் வாங்கிட்டு வரத்து அந்த ரேங்க் கார்டு காண்பிக்கிறான். அவன் காண்பிக்கிட்டே மூணாவது ரேங்க் வாங்கியிருக்கான்னாக்கா வேண்டாம் நீ மூணாவது ரேங்க் வாங்கி வந்த, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க கூடாதான்னு சொல்லி அவனை போட்டு அடிப்பா. இன்னொரு பையன் துஷ்டனா இருக்கிற பையன் ஃபெயில் மார்க்கே வாங்கி வந்தா கூட அவனை ஒன்றும் சொல்லாத, ஏன்னா அவன் நம்மளையே குறிப்பான், அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், அப்பா நீ மார்க் வாங்கினதுல இஷ்டெல்லாம் எனக்கு தெரியும், நான் அன்னைக்கு ஒரு நாள் நான் பொட்டிலேருந்து பார்த்தேன் நானு, நீர் எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தேர், எத்தனை வாட்டி ஃபெயில் ஆயிருக்கேன்றதெல்லாம் தெரியும், என்ன போய் சொல்ல வந்துட்டாரா நீர்னு அவன் திருப்பி கேட்கறவனா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவனை ஒண்ணுமே கேட்க மாட்டான், அப்படியே கழுத்து போட்டுருவா, இவனுக்கு தான் கேட்பா. அந்த மாதிரி எல்லாருமே தனக்கு வசியம் என்று தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு தான் அவளிடத்துல தான் தன்னுடைய வீரியத்தை காண்பிக்கிறான்னு அதிமான சுத்தவத்துல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற புறத்தாழ்வான். அந்த மாதிரி யசோதை பிராட்டி நினைச்சுட்டா கண்ணன் தனக்கு வசியம்னு நினைச்சுட்டா, கண்ணன் தன் அதனாலதான் அவனை பிடிச்சி கட்டி போடணும்னு பாக்குறா. தனக்கு வசியம்ன்றது வரைச்சே பெருமாளும் என்ன பண்ணார், ஆசிரியத்தை ஒரு லெவலுக்கு மேல அவளை பரீட்சிக்க விரும்பல, அவளுடைய வசியனாவே நானும் இருந்துட்டு போறேன்னு சொல்ற. அந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற, ரெண்டு விதமா இருந்துட்டு இருக்கலாம், பிரஜயோஷி தபாங்க வேதனீயம் மதுரா பாக்கியம் அனன்ய போக்கியம் ஈடேன்னு. யார் யாரெல்லாம் ஆயர் குலத்து பெண்கள்லாம் இந்த யசோதையின் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அவ மொத்த பேரும் கண்ணனை கட்டி போடுறத பாத்துட்டு இருக்காளாம். நன்னா விசவு வாங்கிக்க, நன்னா எங்களையெல்லாம் எங்க மாமனாரிடையும் கணவரிடத்துலயும் விசவு வாங்க வச்சோ இல்லையோ, நீ நன்னா கட்டி போட்டுக்கோ, நீ கட்டி பாத்துக்கோன்னு சொன்னாலாம். அங்கேருந்து இன்னொருத்தர் ஒரு செட்டு வந்து ஓடி வந்துட்டாலாம். அவள்லாம் என்ன பண்ணனா, இந்த கண்ணனை கட்டி போடுறா யசோதை, கண்ணன் கட்டி போடுறா யசோதைன்னு சொன்ன உடனே மொத்த பேரும் ஓடி வந்துட்டாலாம். குழந்தைன்னு இருந்துனாக்க குறும்புதான் பண்ணும், தப்பு சில சிலதெல்லாம் கொஞ்சம் இதுவாதான் நடந்துக்கும், அதுக்கோசரம் குழந்தைய போய் கட்டி போடுறதாவதுன்னு. காவினா முதித்த சாட்சுட நிர்ஜரானான்னா, கண்ணனை கட்டி போட்டான்னு உடனே அவ கண்ணில இருந்து தார தாரையா ஜலம் கொட்டுறதாம், அப்படியே கண்ணீர் கொட்டுறதான். இந்த கண்ணனையா கட்டி போடுறது கட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டி போட்ட கண்ணனை உரல்ல கட்டி போட்ட பிற்பாடு எல்லாரும் பற்று போயிட்டார். அப்போ அவர் கண்ணன் போறான், திரும்பி போறான், இப்படி திரும்பி திரும்பி பார்த்துண்டே பார்த்துண்டே போறான். இந்த இடங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும் கோபால வம்சத்தில, அதே மாதிரி யாரவாபிதயத்திலயும் இருக்கணும். அதே அப்போ அங்க போச்சே யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளின்னு அந்த உரலை இழுத்துட்டு போறது, அந்த யமலார்ஜுனன் ரெண்டு பேர் ரெண்டு அவளுடைய நாரதருடைய சாபத்தினால அவ ரெண்டு பேரும் மரமா ஆயிட்டா, இது நடுவுல போய் அவளுக்கு ரெண்டு பேரும் மோட்சத்தை கொடுத்தவராக இருந்துருக்கவர்.
யமலார்ஜுன அரிஷ்ட அரிஷ்டன் அசுரன் பிரளம்பன் தேனுக்கன் காளியன் கேசி கேசி வரைக்கும் திருவாயிர்பாடியில் நடந்தது. கேசி வதம்ன்றது திருவாயிர்பாடியில் நடந்த விஷயம். அதுக்கப்புறமா குவலையா பீட சாணூர முஷ்டிக்காதி துஷ்டன ஜன மர்தனன் குவலையா பீடத்தை இது வந்து மதுரையில் உள்ள நுழைய விட்டாத அரண்மனையுள்ள நுழைய விட்டாத பண்ணதுனால அது குவலையா பீடத்தை சொல்றது. சாணூரன் அங்க இவா ரெண்டு பேரும் சாணூரன் முட்டிக்கன் இவா ரெண்டு பேரும் மல்யுத்தம் பண்ணுவா. இப்படி இவர்கள் முதலிய துர்ஜனர்கள் இப்படிப்பட்ட அரக்கர்கள் அரக்கர்களுடைய மர்தனை வசம் பண்ணுவதனால கோபாலகுல சம்வர்தனாய் பெருமாள் இடத்துல ரெண்டு விசேஷம் என்னன்னா துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம்ன்றது. இது துஷ்ட நிகிரகத்தை முதல்ல சொன்ன சிஷ்ட பரிபாலனத்தை சொல்றேன். கோபாலகுல சம்வர்தனாய சமுத்திரத்தோ கோவர்தனா. கோபாலகுலம் திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற ஆயர் பெருமக்கள் எல்லோரையும் ரக்ஷணம் பண்ணுவதற்காக இந்திரனுடைய கோபத்திலிருந்து அவர்கள் எல்லோரையும் ரக்ஷணம் பண்ணுவதற்காக சமுத்திரத கோவர்தனஹா பெரிய மலை அந்த மலையையே தூக்கினவராக இருந்திருக்கிறவர் இந்த கண்ணன் என்பதாக சொல்லுகின்றார். இதெல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய சித்திரத்தை காண்பிச்சு விவசாயன் கண்ணனுடைய பெருமையை சொல்ற விஷயம் இது. அமுனாக்கில பூதனா சகட்ட யமலார்ஜுன அரிஷ்ட பிரளம்ப தேனுக காளிய கேசி குவலையா பீட சாணூர முஷ்டிகாதி துஷ்ட ஜன மர்தனேன கோபாலகுல சம்வர்தன சமுத்திரதா கோவர்தனஹா என்ன அந்த சித்திரத்தை காண்பிச்சு கண்ணன் பெருமையை சொல்ற. இந்த சித்திரத்தை ராஜா பாக்குற ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட பாக்கச்சு நிகட்டேஷு நிசாமயாமி நித்யம் நிகமாந்தைரதுனாபி மிருக்யமாணம் யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். இது ராஜாவை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு அத்தியன உற்சவம் ஆரம்பம், கோவிலுக்கு போக வேண்டியிருக்கிறதுனால இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். அடுத்த உபன்யாசத்துல இந்த யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளியும் யமுனா சாட்சிக யௌவனத்தினுடைய விஸ்தாரத்தை அடுத்த வாரத்தில் உபன்யாசத்தில் வச்சுக்கலாம் தோன்றது. ஆகையில இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.